துமினிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை இணைந்து நடத்தும் 75வது சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள். உரை நிகழ்வு 62 வழியாக உங்களை சந்திக்கின்றோம். இந்நிகழ்விலே விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்திக்குமார் நாடார் கல்லூரி முதுகலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் கா ஸ்ரீதர் அவர்கள் சிறப்புரையாற்றை செய்துள்ளார்கள். 15 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற பேராசிரியர், கம்பன் கழகம், குரல் நெறி கழகம், வான்புகழ் வளர்த்தமிழ் மன்றம், அஞ்சறை தும்பே முதலான இலக்கிய அமைப்புகளின் கீழ் நடைபெறும் கூட்டங்களில் தொடர்ச்சியாக தன்னுடைய சிறப்பு சொற்பொழிவினை நிகழ்த்தி கொண்டிருப்பவர். 30க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து செவ்வனே தம் பணியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அன்னார் அவர்கள் இன்று நம்மிடையே விடுதலை போராட்டமும் நாடக கலையும் என்னும் தலைப்பிலான சிறப்புரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். அன்னார் அவர்களை தமிழ்த்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வருக ஐயா. சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்த்துறை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பவள விழா சுதந்திர தினத்தை ஒட்டி நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு என்று கூறலாம், அல்லது மாணவர்களை உத்வேகப்படுத்தக்கூடிய இல்லை மறைந்து வரக்கூடிய அல்லது சுதந்திரத்தினுடைய வீரியம் கலைந்து வருகிறதோ என்று கூட எண்ண தோணலாம். அந்த விடுதலை போராட்டத்தினுடைய கனலை மீண்டும் இளைஞர் மத்தியிலே பதிய செய்யக்கூடிய வகையில் தொடர்ந்து உரையினுடைய தொடர்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய கல்லூரி முதல்வருக்கும் துறைத்தலைவர் அவர்களுக்கும் ஏனைய பிற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விடுதலை போராட்டமும் நாடகக்கலையும் என்ற ஒரு தலைப்பில் பேசலாம் என்று இருக்கின்றேன். ஏன்னா இன்றைக்கு வேண்டுமானால் நமக்கு ஒரு பொழுதுபோக்கிற்கோ அல்லது நமது மன வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கலாம், கருவிகள் இருக்கலாம், அது மக்களை போய் சென்று சேர்வதற்கான எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் மின்சாதனங்களுடைய வருகை இல்லாத காலகட்டத்தில், தொடர்பு கருவிகளும் தொடர்பு வாகனங்களும் இல்லாத நேரத்தில் நம்மை மகிழ்விக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம் அல்லது கலை என்று சொல்லலாம், அது நாடகக்கலை தான். ஆக இந்த விடுதலை போராட்டத்தில் நாடக கலையினுடைய பங்களிப்பு எந்த விதத்தில் இருந்தது என்பதை சற்று பின்னோக்கி சென்று காணலாம் என்ற ஒரு வரைமுறை தான் இந்த பேச்சு. பொதுவாக மகிழ்ச்சியை கொண்டாடுவதிலும் துயரங்களை பங்கிட்டுக் கொள்வதிலும் சிக்கல்களை களைவதிலும் கலைகளின் பங்களிப்பு அளப்பரியதாகும் என்று சொல்லலாம். அக்காலத்தில் காட்சி ஊடகமாக திகழ்ந்த நாடகக்கலை சுதந்திர போராட்டத்திலும் தன் பங்கை சிறப்புற செய்திருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். காரணம், நாடகத்தை அக்கால மக்களின் ஒரே பொழுதுபோக்கு எனலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஊடகம் என்று சொல்லலாம். மரபு சார்ந்த கதைகளையும் பண்பாட்டையும் வாழ்க்கை சூழலையும் மக்களுக்கு உணர்த்தும் விதமாக நாடகங்கள் அக்காலத்திலே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது கோவில் திருவிழாக்களாக இருக்கலாம், அல்லது ஊரினுடைய பொது இடத்தில் இந்த நாடகங்கள் தொடர்ந்து இருந்தன. சொல்லப்போனால் பெரும்பாலும் பக்தி மார்க்கத்தில் தான் அன்றைய நாடகத்தினுடைய உள்ளடக்கம் இருந்தது. ஆனால் சுதந்திர வேட்கை குறித்த எண்ணங்கள் மக்களின் மனதில் முளைவிடக்கூடிய கால தருணத்தில் நாடகங்களினுடைய உள்ளடக்கம் மாறத் தொடங்கியது. அது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகம் சார்ந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே இந்த நாடகத்தினுடைய உள்ளடக்கம் அல்லது சுதந்திர போராட்டத்தினுடைய உள்ளடக்கம் விளைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த நாடகம் அப்படின்ற ஒரு சொல்லினுடைய ஒரு பின்னணியை அல்லது இந்த நாடக என்பதனுடைய உட்பொருள் என்ன என்று ஆய முற்படும் பொழுது, நாடகம் நாடு பிளஸ் அகம் என்று அதை பகுத்து காணலாம் என்று சொல்லலாம். நாட்டை அகத்துள் கொண்டது நாடகம் என்று பொருள் கொண்டாலும் கூட, நாட்டின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வரும் காலத்தையும் தன் அகத்தை காட்டுவதால் சுட்டுவதால் விளக்குவதால் நாடகம் என பெயர் பெற்றதாக சிலருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை நாம் இங்கும் கூட ஏற்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. சரி, இந்த தேச போராட்டத்தினுடைய உச்சத்தைக்கு முன்பாக அல்லது இந்த எண்ணம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோமானால்
புராண நாடகங்களாக இருக்கலாம் அல்லது வரலாறு சார்ந்த நாடகம் அல்லது சமூக நாடகங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விடுதலை போராட்ட எண்ணமும் கலந்ததன் காரணமாக புராண நாடகங்களிலும் விடுதலை போராட்ட சிந்தனை இருக்கும். வரலாற்று நாடகமாக இருந்தாலும் அதிலும் தேச பற்று உள்ள கருத்துக்கள் உள்ளே இருக்கும். சமூக நாடகமாக இருந்தாலும் சரி அதிலும் தேச போராட்டம் குறித்த எண்ணங்கள் கதை நாயகன் தேசத்தின் மீது கொண்ட அளப்பறியாத பக்தியை பற்றை வெளிப்படுத்தக்கூடியதாகவே அந்த கதைகள் பின்னப்பட்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தம். விடுதலை வீரர்கள் பற்றிய பாடல்கள் ஆங்காங்கே தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும் என்று சொல்ல வேண்டும். அது பாரதியார் பாடலாக இருக்கலாம் அல்லது மதுரகவி பாஸ்கரதாசனுடைய பாடலாக இருக்கலாம் அல்லது உடுமலை முத்துசாமி கவிராயர் இப்படி பல பேருடைய பாடல் வரிகளை நாம் இங்கே சொல்லலாம். சரி, இந்த நாடகங்களுக்கெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட கதை வசனங்கள் இருக்கின்றதா அல்லது இந்த நாடகத்தில் இதுதான் கதாபாத்திரங்கள் என்று ஏதேனும் ஒரு வரையறை இருக்கின்றதா என்றால் அங்கும் கூட ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக நிகழ்வுகள் அன்றாட நிகழ்வுகள் தான் இந்த நாடகத்தினுடைய உள்ளடக்கத்தை தீர்மானிக்கின்றன என்று சொல்ல வேண்டும். சான்றாக சொல்ல வேண்டுமானால் ஒரு ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட காலச்சூழல் அல்லது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த காலச்சூழல் அல்லது ஒத்துழையாமை இயக்கம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்று சொல்லால் அந்த காலகட்டத்தில் நடந்த நாடகத்தினுடைய கருவாக இருக்கலாம் அல்லது கதாபாத்திரங்களுடைய பண்பு நலன்களாக இருக்கலாம் அனைத்துமே இந்த நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் என்பதுதான். ஒரு சான்றாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா கொக்கு விரட்டி கொண்டிருக்கக்கூடிய வள்ளியாக இருக்கலாம் அல்லது மானத்தை காப்பதற்காக வாதிடக்கூடிய அல்லது போராடக்கூடிய திரௌபதியாக இருக்கலாம் அல்லது மயானத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய அரிச்சந்திரனாக இருக்கலாம். ஏன், நாரதர் பாண்டவர்கள் என நாடக கதாபாத்திரங்கள் எல்லோருமே விடுதலை குறித்த பாடல்களை பாடுவார்கள். ஆங்கிலேயர்கள் மீதான கோபத்தை இந்த பாடல்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான். ஏறக்குறைய இன்றைய காலகட்டத்திலிருந்து பார்த்தோம்னால் சுமார் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக இதனுடைய உச்சம் என்று கூட சொல்லலாம். அந்த 1922 காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாடகத்தினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க காலம்னு சொல்லலாம். தேப்போ கிருஷ்ணசுவாமி பாவலர் அப்படிங்கிறவர் அவர் பால மனோகர சபை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த நாடக சபையில தான் டி கே சகோதரர்கள் டி கே சண்முகம் அவருடைய சகோதரர்கள் நான்கு பேர் இவரை சேர்த்து நான்கு பேருமே அந்த சபையில தான் இருக்கிறாங்க. ஆக அவருடைய பங்களிப்பு இந்த நம் பொதுவாக நாடகத்துறையை சொல்லலாம் அல்லது சுதந்திர போராட்ட காலகட்டத்தையும் சுட்டலாம். இதுல இவருடைய பங்களிப்பு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி பார்த்தோம்னா இதில் வெற்றி அடைந்த ஒன்று அப்படின்னு சொன்னா அது கதரின் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம். இன்றைக்கும் கூட அது காங்கிரசினுடைய அடையாளமாக மாறிவிட்டது என்று சொல்ல தோன்றுகின்றது. ஆனால் அக்காலகட்டத்தில் ஒரு சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய அல்லது போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது நான் சுதந்திரத்தின் மீது வேட்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் நான் நிச்சயமாக கதராடை அணிந்திருக்க வேண்டும். கதர் என்பது சுதந்திர வேட்கையினுடைய அடையாளமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவர் எழுதிய நாடகத்திற்கு கதரின் வெற்றி என்ற ஒரு நாடகத்தை புனைகிறார். அது ஒரு சமூக நாடகம் என்று கூட சொல்லலாம். இதுதான் முதல் முதலாக இயற்றப்பட்ட அல்லது வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு தேசிய சமுதாய நாடகம் என்று நிச்சயமாக சுட்ட வேண்டும். எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்குமா? இந்த கதரின் வெற்றி நாடகத்திற்கு ஆங்கிலேயர்களின் பலமுனை எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் கூட அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சகித்து கொண்டு அல்லது எதிர்கொண்டு அந்த எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு என்று பல வடிவங்களிலும் அதை எதிர்கொண்டு வெற்றிகரமாக நடந்த ஒரு நாடகம்தான் இந்த கதரின் வெற்றி என்பது. நாம் பாரதியை சொல்வோம் அல்லவா, சுதந்திரம் எல்லாம் வாங்குவதற்கு முன்பாகவே ஆடுவோமே பல்லு பாடுவோமே. இந்த பாடல் வரி அன்றைய காலகட்டத்தில் இருந்த இலக்கியவாதிகளாக இருக்கலாம் காலத்தை கணிக்கக்கூடியவன்னு சொல்லலாம், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஞான எண்ணம் கொண்டவர்கள் என்று கூட சொல்லலாம். எப்படி சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பாரதி ஆனந்த கூத்தாடினானோ அதே போல இந்த கதர் என்ற ஒரு அடையாளத்தின் மூலமாக நிச்சயமாக நாம் ஆங்கிலேயர்களை விரட்டி விடுவோம், நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததன் காரணமாகவோ என்னவோ தன்னுடைய நாடகத்திற்கு கதரின் வெற்றி என்று பெயர் சூட்டியிருக்கின்றார். ஒரு சிறப்பான வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும்.
அதனை தொடர்ந்து அப்படின்னு சொன்னா பானபுரத்து வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டுமே சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது என்ன அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று இந்த கதரை பற்றி சொல்லும்போது அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நிச்சயமாக கதராடை அணிந்திருப்பார்கள். இன்னொன்று அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அது எந்த நாடகமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு இதுதான் ஆடை என்பது கூட நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா அன்றைக்கு இருந்த கால சூழல் என்னவோ அதற்கு ஏற்றாற் போல் அங்க இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ஆடை அணியும் என்பதுதான் ஒரு யதார்த்தம். சொல்லப்போனா பகத்சிங் மாண்ட ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு நாடகத்தில் அந்த பகத்சிங் கதாபாத்திரம் நிச்சயமாக இருக்கும், அல்லது பகத்சிங்கை போலவே ஒரு ஆடை உடுத்தி ஒரு கதாபாத்திரங்கள் உள்ளே திணிக்கப்படும் என்று கூட சொல்லலாம். ஒரு கதாபாத்திரத்தை சேர்ப்பதற்கும் அல்லது திணிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த வகையில் இங்கே திணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கதரனுடைய வெற்றியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கதராடை ஏறக்குறைய தேசியத்தோடு இணைக்கப்பெற்றிருந்த அந்த நாளில் கதராடையை அணிந்தவன் தேச தொண்டனாக கருதப்பட்டான். அது ஒரு சிம்பல், அவன் போராடணும் வாய் வழியாக அறைகூவல் விடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, கதராடை அணிந்து வந்தாலே போதும். இன்னும் சொல்ல போனால் அக்காலகட்டத்தில் கதராடை அணிவதற்கு சற்று தைரியம் வேண்டும் என்று கூட சொல்ல வேண்டும். அந்த கதராடையை அணிந்து வீதியில் நடப்பதற்கோ அல்லது மேடையிலே நடிப்பதற்கோ கூட ஒரு தைரியம் தேவைப்பட்டது. எப்படி இக்காலத்தில் இராணுவ வீரர்களுக்கு ஒரு தனி படை இருக்கின்றதோ அல்லது தனி உடை இருக்கின்றதோ, அதே போல விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இந்த கதராடை ஒரு கூட்டத்தை சேர்த்தது, ஒரு ஈடுபாட்டை கொண்டு போய் சேர்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த ஆடையை அணிவதற்கு ஒரு தனி துணிவு இருந்தது. அந்த அபூர்வமான நிகழ்வுகளை நாம் அங்கே காண முடிந்தது. கதராடை புனையும் போது காந்தியடிகள் நம் கண்முன் நிற்கிறார்னு சொல்லி நிறைய பேர் நம்புனாங்க. காந்தி பக்கத்துல இல்லாவிட்டாலும் கூட அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களோ அல்லது நான் இந்த நாடகத்தை காண செல்லும் பொழுது நான் கதராடை அணிந்து சென்றால் நான் காந்திக்கு துணையாக இருக்கின்றேன், காந்தியினுடைய கொள்கையை நானும் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு மன திருப்தி அங்கே மக்கள் மனதிலே ஒரு பொது கருத்தாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். இன்னும் சொல்லப்போனால் அந்த கதராடைக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கின்றது, ஒழுக்கம் இருந்திருக்கின்றது என்பது அதைவிட ஒரு கூடுதல் தகுதி என்று சொல்ல வேண்டும். கதர் அணிந்தவன் குடிக்க மாட்டான் என்பது அக்காலத்து நம்பிக்கை. ஒருவேளை அப்படியே பலாத்காரம் போன்ற தீய செயல்களில் அவன் ஈடுபட்டான் என்றால் ஈடுபடக்கூடாது என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. தவறி ஈடுபட்டு விட்டால் அடப்பாவி கதரை அணிந்து கொண்டா இந்த காரியம் செய்தா என்று மக்கள் ஏக வசனத்தில் பேசக்கூடிய வகையில் அன்றைக்கு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, இந்த நாடக களம் என்னவாக இருந்தது என்றால் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது. ஆக நான் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் ஆனால் என்னுடைய எண்ணம் இருக்கின்றது என்றால் அது ஒரு கதாபாத்திரம் பேசுவது போல கூட இருக்குது. நான் இந்த கதராடையை அணிவேன் ஏனென்றால் இந்த கதராடையின் மூலமாக ஆங்கில அரசிற்கு ஆண்டுதோறும் பெருத்த ஒரு வருமானம் இழக்கப்படுகின்றது, ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய ஆடையை நான் அணிந்தேன் என்றால் அவர்களுக்கு வருவாய் இழப்பு வருகின்றது, நான் கதராடையை அணிவேன் என்று. ஆக எதிராளிக்கு ஒரு பொருளாதார ரீதியாக இழப்பை கொடுத்தோமானால் அவருடைய அடிமட்டம் சறுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒரு உளவியல் ரீதியாக உணர்ந்தே அன்றைக்கு இந்த கதரை ஒரு பெரிய கருவியாக எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கதரினுடைய வெற்றி ஒரு சிறப்பான வெற்றி என்று சொல்ல வேண்டும் வரலாற்றில். அடுத்ததாக இந்த பானபுரத்து வீரன் என்பது ஒரு முக்கியமான நாடகம். என்னன்னா இது ஒரு தழுவல் நாடகம்தான். ஸ்காட்லாந்து நாட்டில் நடந்த விடுதலை போராட்ட கதையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த பானபுரத்து வீரன் என்ற நாடகம் புனையப்படுகின்றது. நேரடியாக ஆங்கிலேயர்களை குறிப்பிட்டால் தானே சிக்கல் வருகின்றது. குறியீடுகளாலும் காட்சி அமைப்புகளாலும் உரையாடல்களாலும் இந்த தேசிய விடுதலை களம் அமைக்கப்படுகின்றது. போராட்டம் வெளியில் கிடையாது, நாடக மேடையே ஏறக்குறைய ஒரு விடுதலை போராட்ட களமாக மாற்றி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பானபுரத்து வீரன் நாடகத்தை புனைந்தது சாமிநாத சர்மா அவர்கள். அதுல என்னன்னா நம்மை ஆண்டு கொண்டு இருப்பது அல்லது அடிமைப்படுத்தி இருப்பது கிழக்கிந்திய கம்பெனி. ஆக இவர்களை எப்படி அந்த கதாபாத்திரங்களில் உள்ளே சேர்ப்பது என்று யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஈசானபுரம் என்று பெயரை சுட்டுகிறார்கள். கிழக்கிந்திய கம்பெனி என்பது ஈசானபுரம் என்று பெயர் வைக்கப்படுகின்றது. சரி, பாரத நாட்டை எவ்வாறு சுட்டுவது? அது பானபுரம் என்று மாற்றம் காணுகின்றது. ஆக பானபுரத்து வீரன் என்பது இந்த பாரத நாட்டை
விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு உழைக்கக்கூடிய ஒருவன் தான். பானபுரத்து வீரன் யார் என்றால் வாலீசன் என்பவன் ஒருவன். அவன் மீது தேச துரோக குற்றச்சாட்டு வைத்து தூக்கிலிடப்படுகின்றான். அந்த வேளையில் ஒரு அனல் கக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் கக்குவது போல அவன் பாடலை படிக்கின்றான். அந்நேரம் அவன் சூறு கூறுவது போல சில வசனங்களை நிய வைக்கிறார்கள் அந்த நாடகத்துல. நாட்டுக்கு உழைப்பதே ஒருவனது பிறவி பயன், தேச பக்தி என்னும் சுடர் இல்லாவிட்டால் மனிதன் தீய பண்புகளுக்கு அடிமையாவான், தேச பக்தி குற்றமானால் விடுதலை தந்தாலும் மீண்டும் அதே குற்றத்தை செய்வதே என் கடன் என் கடமை என்று பேசுகிறான். பின்னர் அவன் தூக்கிலிடப்படுவதாக அந்த நாடகம் செல்கின்றது. பானபுரத்துக்கு ஈசானபுரத்திற்கும் போர் மூழ்கிறது. பானபுரத்தின் அடுத்த தலைவனான புரேசன் தோல்வியுற்று தலைமறைவாக இருக்கிறான். அப்போது சிலந்தி, நம்ம இன்னைக்கு ஒரு சுய முன்னேற்றத்திற்காக நம் மாணவர்களுக்கெல்லாம் கதை கூறுவோமே, அது மாதிரி அங்கே ஒரு குறியீடு வைக்கப்படுகின்றது. என்னவென்றால், சிலந்தி பல முறை முயன்று கூடு கட்டி முடிப்பதை பார்க்கின்றான். எங்கே சிறையிலே உற்சாகம் கொண்டு வீரர்களை திரட்டி போர்க்களம் செல்கிறான். புரேசனும் வீர உரை ஆற்றுகிறான். பானபுரம் வெற்றி பெறுகின்றது என்பதாக அந்த காட்சி அமைக்கப்படுகின்றது. இந்த நாடகத்துல ஏற்கனவே சொன்னது போல நாடகத்தினுடைய கதைக்களமோ உள்ளடக்கமோ உறுதியானது கிடையாது, தினம்தோறும் மாறுதலுக்கு உட்பட்டது என்பது போல இந்த நாடகங்களிலே ஆங்காங்கே பாரதியாரனுடைய குரல் ஒலிக்கின்றது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரியும், விடுதலை 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 என்ற பாடலும், முன்பு கூறியது போல ஆடுவோமே பல்லு பாடுவோமே முதலான பாடல்கள் தொடர்ந்து பாடப்படுகின்றன. நாடகம் ஏறக்குறைய இந்த நாடகமும் ஆங்கில அரசால் தடை செய்யப்படுகின்றது என்று சொல்ல வேண்டும். ஆக என்ன செய்யலாம்? நம்ம அந்த சாயத்தை மாற்றி உருவத்தை மாறு வேஷத்தில் நாம் சுற்றுவது போல நாடகத்திற்கு ஒரு மாறு வேடம் போடுகிறார்கள். அந்த நாடகத்திற்கு வேறு பெயர் வைத்து தேசபக்தி என்ற பெயரில் மாற்றம் கண்டு மீண்டும் அதே நாடகம் நடிக்கப்படுகின்றது என்பதுதான். இதில் காந்தியடிகளுடைய வில்லுப்பாட்டுகளும் உள்ளே சேர்க்கப்படுகின்றன. இந்த நாடகம் நடிக்கும் பொழுதுதான் இந்த பகத்சிங்கினுடைய மரணம் எல்லாம் வருகின்றது. ஆக அந்த உடையை தெரித்து உள்ளுக்குள்ளே வீரர்களை அனுப்புவது போல காண்கின்றது. ஆக இந்த நாடக காட்சிக்கும் பாடலுக்கும் நாடக போக்கிற்கும் நிலைப்புத்தன்மை கிடையாது. தினந்தோறும் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் தான் அந்த சூழலை மெய்ப்பிக்கின்றன என்று சொல்ல வேண்டும். ஞான திருஷ்டி என்பது போல அக்காலத்தில் இருந்த சுதந்திர போராட்டத்தினுடைய முறைகளே எப்படி இருந்தது என்றால், கால சூழலை உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ப, ஆக ஒரு பொருளாதார, இன்றைக்கும் கூட போர் முறைகள் எவ்வாறு நடக்கின்றன, எதிரி நாட்டினுடைய போர் வீரர்களுக்கு உணவு வரக்கூடிய வழிகளை தடுக்கிறார்கள், அல்லது அந்த நாடு பொருளாதாரத்திலே பின்தங்கக்கூடிய வகையில் ஏதோ ஒன்றை செய்தால் அந்த போர் நிறைவு பெறுவது போல, இங்க இருக்கக்கூடிய போர் முறையே பொருளாதாரத்தில் கை வைப்பது போல, இன்னும் சொல்ல போனால் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்பது போல, வாவசியினுடைய கப்பல் பயணம் சரக்கு கப்பல்களை விட்ட ஒரு நிகழ்வையும் இங்கே நாம் சுட்டலாம் என்பதுதான். அடுத்ததாக இந்த விடுதலை இயக்கத்தினுடைய போக்களை சொல்லணும்னா, உப்பு சத்தியாகிரகம் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நம் நாட்டிலே இருக்கக்கூடிய உப்புக்கு நாம் வரி செலுத்துவதா என்ற ஒரு எண்ணம். ஏன் இந்த உப்பை முக்கிய பொருளாக எடுத்தார்கள் என்றால், உப்பு என்பது சகலமான மக்களும், ஏன் வறுமைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் சரி செல்வந்தர்களும் சரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்லவா? ஆகவேதான் இந்த உப்பை ஒரு போராட்ட முறையாக எடுக்கிறார்கள். ஆக எல்லாத்தையும் உள்ள நம்ம ஈர்க்க வேண்டும் அல்லவா? இது மேல்த்து இன்னைக்கும் கூட ஏதாவது ஒரு மழை அதிகமா பெஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே விவசாயிகள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி கொள்வார்கள் அப்படின்றாப்புல. ஏன், மழை பெஞ்சா விவசாயி மட்டும்தான் சோறு சாப்பிட்றானா? மிச்சவனா சோறு சாப்பிடுவது கிடையாதா? அதே போல இங்க உப்பை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அடித்தட்டு வர்க்கம் கூட, ஒரு சகல மனிதர்கள் அனைவருமே இந்த போராட்ட களத்தில் இறங்கி விடுவதைப் போல இங்கே உப்பை ஒரு முக்கியமான பொருளாக எடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உப்பை பற்றி சொல்லும் போது கூட ஆறு சுவைகளில் உப்பு சுவை ஒன்றுதான். இருந்தாலும் கூட உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள். ஆனால் உப்பு சுவை அதிகரித்தால் அது குப்பையில் தான் செலுத்துவது போல இருக்கும். ஆனால் இங்கே உப்பு என்பது விடுதலை போராட்டத்தினுடைய சுவையை அதிகரித்தது என்று கூட கூறலாம். வன்முறையற்ற ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையாகவே இந்த உப்பு சத்தியாகிரகம் இருந்தது என்று கூட சொல்லலாம். மீண்டும் கூட இந்த பல பேருடைய விடுதலை ஆதங்க பாடல்கள், அல்லது விடுதலை குறித்த பாடல்கள், அல்லது ஆங்கிலேயர்கள் குறித்த ஒரு கேலி பேச்சுக்கள் அன்றாட நாடகங்களில் தொடர்ந்து இருந்ததுதான். இந்த பாடல்கள் இல்லாத மேடையே இல்லை என்று கூட சொல்லலாம். நாம் நாடக கலை என்று சொல்லும் பொழுது
இயல் இசை நாடகம் மூன்றுமே சங்கமிக்கக்கூடிய ஒன்றைத்தான் நாம் இங்கே காண்கின்றோம். எல்லா நாடக மேடைகளிலும் காணக்கூடிய ஒன்றுதான், அல்லது நாடகம் சார்ந்து எங்கே பேச்சு எழுந்தாலும் இந்த பாடலும் நிச்சயமாக இருக்கும் என்பதற்காக இந்த பாடலோடு இந்த பேச்சை நான் நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். வாராண்டா வாராண்டா வெள்ளைக்காரன், வரட்டும் பார்க்கிறேன் தொப்பிக்காரன், போராண்டா மன்னர் பிறந்த மண்ணில் அவன் பொட்டை அதிகாரம் பண்ணவாரான், வெள்ளைக்காரன் போட்ட வெள்ளிப்பணம் இங்கே வேடிக்கை காட்டுதாம் நொல்லைப்பணம், அந்த வெள்ளைப்பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ வேஷம் கொள்ளையாதை ஆண்டியப்பா என்று வெள்ளைக்காரனின் பணத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு காலம் அடிமையாய் கிடப்பது, கிளர்ந்து எழுவீர் என்று ஒரு வீராவேசமாக ஒரு பாடலை பாடி அக்கால மேடை நாடகங்கள் ஒரு சுதந்திர போராட்ட களமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு பாடலை மட்டும் கூறி நிறைவு செய்கிறேன். ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருவன் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன், யாரோ உழைச்சி பாடுபட்டான் இவன் யாரு வந்து வரி கேட்கிறது, இங்கே நேரா வரட்டும் பார்த்துக்கிறேன் சங்கை நெரிச்சு உசுரை மாய்ச்சிறேன் என்று தங்களுடைய வீர வசனங்களை எல்லாம் நாடகத்துடைய கதாபாத்திரங்களின் மூலமாக வெளிப்படுத்தியதுதான் நம்முடைய சுதந்திர போராட்ட காலகட்டம் என்று சொல்ல வேண்டும். ஆக நாடக கலை இயல் இசையை உள்வாங்கி கொண்டு ஒரு சங்கமமாகவே சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். சுதந்திர போராட்டத்தை எத்தனை வழிகளில் நாம் எதிர்கொண்டாலும் கூட இந்த நாடகம் ஒரு முக்கிய பங்காற்றியது என்பதில் எல்லளவும் மாற்றமே கிடையாது. அன்றைக்கிருந்த ஊடகங்களில் இது முக்கியமான ஒரு ஊடகம் என்று சொல்ல வேண்டும். நாடக கலை இன்றைக்கு பொழுதுபோக்காக வேண்டுமானால் மாறி இருக்கலாம், அன்றைக்கு விழிப்புணர்வை மட்டுமல்ல ஒரு வீரத்தை போற்றி நாம் சுதந்திரம் வாங்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையை வழங்கி இருக்கின்றீர்கள் ஐயா. நாடகக்கலை எப்படி விடுதலையை முன்னெடுத்தது என்பது குறித்த சிந்தனையை உங்களுடைய உரை வெளிப்படுத்தி இருக்கின்றது. பானபுரம் என்பது இந்திய தேசத்தினுடைய ஒரு குறியீடாகவும், ஸ்காட்லாந்தில் இருந்து வந்த அந்த நூலை சாமிநாத சர்மா மொழிபெயர்த்து அந்த விடுதலைக்கான ஒரு களமாக அந்த நூலை பயன்படுத்திய அந்த செய்தி எல்லாம் எங்களுக்கு புதியது, உங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே போல இந்த கதரின் வெற்றி, அதிலிருந்து சில கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். கதர் என்பது எப்படி சமூகத்தினுடைய உயர் அடையாளமாக இருந்தது, விடுதலை போராட்டத்தினுடைய மிக உயரிய குறியீடாக இருந்தது, சமூகத்தினுடைய உச்சகட்ட ஒரு மதிப்பை பெற்ற ஒரு உடையாக இருந்தது என்பதையெல்லாம் நாங்கள் அந்த கதரின் வெற்றி மூலமாக அறிந்து கொண்டோம். இவ்வாறு விடுதலைக்கான ஒரு களமாக, ஒரு பெரிய ஊடகமாக அந்த காலகட்டத்திலே நாடகம் இருந்ததையும், அதன் பின்புலத்திலே பல செயல்பாடுகள் நிகழ்ந்ததையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்து நல்லதொரு உரையினை நிகழ்த்தி இருக்கக்கூடிய விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா. ஸ்ரீதர் அவர்களுக்கு நாங்கள் பெரு நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி ஐயா.